ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சோமாஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்மஸ்க்கு செய்யும்போது எடுத்தது. ஸோ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளார வைக்கிற ஸ்டஃப் தான் நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் வந்து முழுசாக அப்படியே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அப்படியே ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது திருவுன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தனியாக திருவி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனில் அப்படியே நம்ம திருவுன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ நல்லா இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணா, எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணதோட தேங்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ்க்கு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா குவான்டிட்டி 1 கிலோ மைதா மாவு எடுத்துகிட்டேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ மைதா மாவு அப்படிங்கிறதுனால 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மாவு சேர்த்து கையில் பிடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம மாவோட அளவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிட வேண்டியதான். 1 கப்லலாம் செய்கிறோம் அப்படின்னா மாவு பிசையும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கிலோ இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாகவும் ஆச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு பிணையறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சென்டரில் டக்கின் பண்ணுற மாதிரி தான் பிணைஞ்சேன். மாவு வந்து ஒரேடியாகவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊற விடணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய தேங்காய் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தது நல்லாவே ஆறிடுச்சு. 2 தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 கப் வந்து பொட்டுக்கடலை வந்து அப்படியே ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்தேன் பவுடராக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா சுகரும் வந்து பவுடர் பண்ணி தான் வச்சுருந்தேன், அது 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப்க்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஏன்னா நம்ம தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு உப்பு ஆட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஸ்வீட்னஸ் எடுத்து காமிக்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணது பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃப் வந்து சோமாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். சின்னதாக ஒரு பால் சைஸில் மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணது பிறகு சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கலாம். இதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அச்சு கடையில் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலே கூட ஜஸ்ட்டு உள்ளே ஸ்டஃப் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டக்கின் பண்ணிக்கலாம். என்கிட்ட அச்சு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஸ்டஃப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா குழி விழுவும், அதில் வந்து ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும் நம்ம டெட் எண்டில் ப்ரெஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைடு ஓப்பன் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஓப்பனே ஆகாத அளவுக்கு எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோமா செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னா எக்ஸ்ட்ரா மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து திருப்பி ஆட் பண்ணிவிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் செஞ்சு முடிக்க எல்லா மாவுலேயும். ஸோ இப்போ ஒரு இது நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா மிச்சம் மாவுலையும் ரெடி பண்ணிடணும். கடைசியாக எண்ணெயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எதுவுமே பிரேக் ஆகாமல் இருக்கணும், அதனால் மெதுவாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக குக் ஆகும்.
இல்லை அப்படின்னா கருகிரும். ஸோ ஒரு சைடு குக் ஆனோன்னு இன்னொரு சைடு நான் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி பேட்ச் வைஸாக மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நம்மளோட சோமாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஒரு பீஸ் எடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு அதோடய டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.